நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டில் நவராத்திரி ஃபங்க்ஷன்னால் கொலு வச்சுருக்காங்க. வாங்க, அதோ போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க, இப்போ கிளம்பிட்டோம். நானும் ரெடி ஆகிட்டேன். ட்ரைபாட் வந்து ஏதோ பேக் இருக்குது, ட்ரைபாட் பேக்கும் எடுத்தாச்சு. பொருளா பாட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மாஸ்க் போட்டாச்சு, சானிடைசர் கிளம்பிட்டுருக்கோம். இனி அங்கே போய் எப்படி இருக்கிறத பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் பிரியா வீட்டுக்கு நாங்கள் கொழு பார்க்க வந்திருக்கோம். அவங்கவுங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து பிரியா தண்டபாணி. என் பெரிய பொண்ணு. ஹாய், என் பேர் சுபாஷினி. ஹாய், என் பேர் ஹரிதவாணி. ஹாய், என் பேர் கோகுல் ராஜா தண்டபாணி. நீங்கள் எத்தனை வருஷமாக கொழு வச்சுருக்கீங்க? நாங்கள் 10 வருஷமாக கொழு வச்சுட்ருக்கோம். நீங்கள் என்ன தீர்ப்பு வச்சுருக்கீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? வாங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போ எத்தனை படி வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து 7 படி வச்சுருக்கோம். இது வந்து 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 5, 7, 9, 11 வரைக்கும் இது கொழு. இது வந்து மும்பை மகாலட்சுமி மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது பசங்கள்லாம் சொல்லுவாங்க. அது வந்து சிவாஜி மகாராஜா கோட்டை. அது வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸு, அப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்க, அவங்களெல்லாம் வச்சு ஒரு சின்ன டெக்கரேஷன் பண்ணுவோம். நான் இந்த கார்டனும் லிவிங் ஏரியாவும் பண்ணேன். அப்புறம் இந்த ரோடெல்லாம் நாங்கள் சேர்ந்து பண்ணோம். இந்த அக்வாரியம் நான் பண்ணேன். ஆமா, குரோக்கடைல் எல்லாம் வச்சு டிசைன் பண்ணி. இது ஏர்கிராஃப்ட்டு, இதெல்லாம் நான் தான் பண்ணேன். இது ரயில்வே ஸ்டேஷன். இந்த செட்டு தவிர்த்து வேற என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? இது வந்து செட்டியார் செட்டிச்சி. இது வந்து கொய்யவன் பொம்மை, அது வந்து காய்கறி வைக்கிறது. இது கல்யாண செட்டு. நீங்கள் ஃபஸ்ட் செட்டிலேருந்து நீங்கள் எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். இது ஃபுல்லாக வந்து கிருஷ்ணர் பற்றினா பொம்மை எல்லோரும். இது குருவாயூரப்பர், இது வெண்ணெய் கடையிறது. இது வந்து இது ஒரு பொம்மை, குழலூதும் கிருஷ்ணன். அடுத்தது வந்து இங்கே குபேர செட்டு. இது ரெண்டும் பால் குடிக்கிற இது, கிருஷ்ணர் படம் போட்டது மான். இது மேலே வந்து அர்த்தநாரீஸ்வரர். இது வந்து குகன் ராமரோட போகிறது. இது ராமர் சீதா பட்டாபிஷேகம், ராகவேந்திரர், திருவள்ளுவர், சாய்பாபா. மேலே வந்து அம்மன் எல்லாம் வச்சுருக்குறோம், அஷ்டலட்சுமி மாதிரி அம்மன். இது வந்து அன்னபூரணி. அது வந்து புதுசாக உள்ளது வந்து பார்க்கடலில் பார்க்கடல் கடையிறது. அது பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்கார். இது வந்து லக்ஷ்மி தேவி. அடுத்தது அமுதம் கொண்டு வந்தது. மேலே வந்து பிள்ளையார் செட்டு காமதேனு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே மெயினாக வந்து பிள்ளையார், முருகன், சரஸ்வதி. சூப்பர்.
இந்த வருஷம் நீங்க புதுசா வாங்கின பொம்மை எதுன்னு சொல்லுங்க. அர்த்தநாதீஸ்வரர் வாங்கினோம். இது திருப்பார்கடை கடைகிறது. அந்த பக்கம் சிவன், பிரம்மா, இது லக்ஷ்மி, அமிர்தத்தோட வர பொம்மை. இது குருவாயூரப்பர், குழலூதும் கிருஷ்ணர். இதெல்லாம் நீங்கள் இந்த வருஷம் வாங்கின பொம்மை? ஆமாம், இந்த வருஷம் வாங்கினோம். இது வந்து மரப்பாச்சி பொம்மை. எப்பயும் வருஷா வருஷம் வைக்கிறது, அதாவது கொலு அப்படிங்கிறப்ப இந்த மரப்பாச்சி பொம்மை கம்பல்சரியா இருக்கணும். இதெல்லாம் பழைய பொம்மை, பழைய பொம்மை. இது ரெண்டும் வந்து பழச ஆரம்பத்துலேருந்து வச்சுட்டு நீங்கள் சேகரித்து சேகரித்து வச்சுருக்கிற பொம்மை. அது கல்கத்தாவில் உள்ள காளி பொம்மை. அது இது வந்து இதுவும் ஒரு குறவன் குருவன், அது ஒரு வித்தியாசமான பொம்மை. இது வந்து ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அந்த இந்த ரெண்டு செட்டு, அந்த ரெண்டு செட்டு. அதாவது பாம்பேயில் எப்படி மகாலட்சுமி ஃபேமஸோ, அதாவது பாம்பேயில் வந்து மகாலட்சுமி நம்மளெல்லாம் காப்பாற்றுறாங்கன்னு சொல்கிறாப்புல, கல்கத்தாவில் வந்து அந்த ஆந்த பொம்மை வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அது வந்து இந்த வருஷம் புதுசாக நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்கோம். தாம்பூலம் எடுத்துக்கங்க. எங்க குழு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.